நான் டாக்டர் அ முகமது சலீம், எம்டி ஆயுர்வேதா. இப்போது உள்ள நிலையில் எல்லாருக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறதுனால மக்கள் கஷ்டப்படுறதை நம்ம நிறைய கண்கூடாக பார்க்குறோம். ஆரம்ப நிலையில் உள்ள மூச்சு திணறல் கோவிட்னால் வரக்கூடிய பாதிப்புள்ள மக்களுக்கு எப்படியாவது நுரையீரல் ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும், இப்போ நம்ம வந்து வர்ம புள்ளிகள் இயக்குதல் மூலமாக நம்முடைய நுரையீரல் ஆற்றலை எப்படி அதிகரிக்க முடியும், ஆக்சிஜன் கெப்பாசிட்டி எப்படி அதிகரிக்க முடியுன்றதை இந்த வர்ம புள்ளி இயக்கக்கூடிய இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இதில் முக்கியமாக வந்து வர்ம புள்ளிகள் வந்து நுரையீரலுக்கான ஆற்றலை மட்டும் அதிகரிக்காமல் ஆக்சிஜனுக்கான சேச்சுரேஷனையும் அதிகரிக்குது, ஓட்டு சேச்சுரேஷனையும் அதிகரிக்குது. அதுக்காக நம்ம கடைசி நிலையில் வச்சுக்கிட்டு பேஷண்ட் பண்ணாதீங்க. இது ஆரம்ப நிலை டு மைல்ட் டு மாடரேட்டான கேஸஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுற மக்களுக்கும் நீங்கள் செல்ஃபாகவும் பண்ணிக்கிடலாம். அதே சமயத்தில் நீங்களும் நல்லா உங்களுக்கு தெரிந்த பக்கத்தில் உள்ள சித்த வர்ம மருத்துவர்கள், படித்த மருத்துவர்கள் மூலயமாக, ஆயுர்வேத மருத்துவர் மூலயமாக இதை கற்று தெளிந்த மக்களிடம் செய்யலாம். இல்லை நீங்களும் தனித்தானே செய்வதற்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வர்ம புள்ளிகளை சொல்லியிருக்கேன். இல்லை சொல்லக்கூடிய முக்கியமான வர்ம புள்ளிகளில் இந்த விலங்கு வர்மம், அடப்பக்கால வர்மம், மணிபுரக்கத்தின் அடங்கல், அதே சமயத்தில் உள்ளங்கால் வில்லை, இந்த நான்கு வர்மங்களை ஒழுங்காக இயக்கினாலே நம்முடைய உறவினர்களுக்கோ, பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கோ, அல்லது நமக்கு நாமே இயக்குதல் மூலயமாக ஆக்சிஜன் சேச்சுரேஷனை அதிகப்படுத்துறது மூலயமாக நம்ம ஆரம்பத்தில் ஆக்சிஜன் உடனடியாக ட்ராப் அவுட் ஆகிறத தடுக்க முடியும். நுரையீரலுக்கான ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கான இந்த புள்ளிகள், வர்ம புள்ளிகள் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்குன்றதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வர்மத்தின் பெயர் விலங்கு வர்மம். விலங்கு வர்மம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாவிக்கல் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார எலும்பும் இந்த புஜ எலும்பும் சேரக்கூடிய இடத்துல இந்த வர்ம புள்ளி இருக்குது. இது மற்றவங்களை இயக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், நடு மூன்று விரலை அந்த இடத்துல வச்சு உள்பக்கம் மூன்று சுழற்சி, 1, 2, 3, அப்புறம் வெளிப்பக்க சுழற்சி 3, 1, 2, 3 கையை எடுத்துக்கிட்டு திருப்பி அதே இடத்துல அந்த விலங்கு வர்மத்தை கையை வச்சு 1, 2, 3, 1, 2, 3 வெளி சுழற்சி, அப்புறமா திருப்பி இதே மாதிரி கால் மாத்திரை அளவு அழுத்த மட்டும் உள் வெளி. இந்த வர்ம புள்ளிகளை இயக்கிறது மூலயமாக ஆக்சிஜன் அதிகமாக போகும். விலங்கு வர்மம் என்னக்கூடிய சொல்லக்கூடிய முக்கியமான வர்ம புள்ளியை இயக்குதல் மூலயமாக நம்முடைய ஆக்சிஜனை அதிகப்படுத்த முடியும். அது எப்படி பண்ணணும் கேட்டால், இந்த கிளாவிக்கல் போன் சொல்லக்கூடிய கார எலும்பும் இந்த கையினுடைய ஷோல்டர் எலும்பும் சேரக்கூடிய இந்த நெஞ்சு குழியில் கையை மூன்று விரலை வச்சுக்கிட்டு உள்பக்கம் மூன்று சுழற்சி உள்பக்கமாக, அப்புறம் மூன்று சுழற்சி வெளிப்பக்கமாக, இது ஒரு கவுண்ட். இதே மாதிரி 3 டைம் பண்ணணும், 1, 2, 3, 1, 2, 3, அதேமாரி 1, 2, 3 வெளிப்பு சுழற்சியாக 1, 2, 3 இந்த பக்கம் முடிஞ்சவொடனே இந்த பக்கமும் சேர்ந்து பண்ணணும். உள் பக்கமாக 3 சுழற்சி, வெளிப்பக்கமாக 3 சுழற்சி, கையை முடிஞ்ச அளவுக்கு நடுவில் வச்சுட்டு பண்ணிக்கிறது நல்லது. 1, 2, 3 இந்த விலங்கு வர்மம் வந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய காற்றின் அளவை அதிகமாக்குறதுனால மூச்சு வாங்குகிற தன்மை கண்டிப்பாக குறையும். செல்ஃபாக பண்ணிக்கிற மெத்தட் விலங்கு வர்மம் சொல்லியிருக்கேன். இந்த வர்மத்திற்கு பெயர் அடப்பக்கால வர்மம், படுவர்மமாகும். இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தோள்பட்டையிலிருந்து கரெக்டாக 10 விரல், 4, 4, 8, 8, 2, 10 10 விரல், நெஞ்சுக்குழின்னு சொல்லக்கூடிய நேர் வர்மத்திலிருந்து 13 விரல் கை வச்சு நெஞ்சுக்கூட்டை அழுத்தி, இரண்டு கையாலும் அழுத்தி உள் வெளியாக 3 தடவை, 1, 2, 3 மேல் நோக்கி 1 தடவை, இதேமாதிரி 3 தடவை செய்யணும், 1, 2, 3 மேலே 1, 1, 2, 3 மேலே 1. இது வந்து உடம்புடைய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் பஞ்சவர்ண குகையும் நுரையீரலுடைய சக்தியும் அதிகரிக்கும். அடப்ப வர்மத்தை தன்னைத்தானே இயக்குவது எப்படி அப்படின்னு சொல்லித்தரோம். அடப்பக்கால வர்மம் கையினுடைய புஜத்திலிருந்து 4, 4, 8, 8, 2, 10 நேர் வர்மத்திலிருந்து 13 விரல் நெஞ்சு நோக்கி அழுத்திக்கிட்டு உள் வெளியாக 3 தடவை, 1, 2, 3 மேல் நோக்கி 1 தடவை, அப்படி 3 தடவை பண்ணணும், 1, 2, 3 மேல் நோக்கி 1 தடவை, 1, 2, 3 மேல் நோக்கி 1 தடவை, அவ்வளோ. இப்படி பண்ணுறது மூலயமாக நெஞ்சு கூட்டில் உள்ள பஞ்சவர்ண குகையை சொல்லக்கூடிய 5 பெரிய உறுப்புகளையும் அதில் நுரையீரலையும் சேர்ந்து இயக்கி நுரையீரலுக்கான ஆற்றலை அதிகமாக்கி ஆக்சிஜனை அதிகமாக்கும். இந்த வர்மத்திற்கு பெயர் மணிபோரகத்தின் அடங்கல் என்ற பெயர். தொப்புலிருந்து 5 விரல் கீழே எப்படின்னா, இந்த குடங்கைன்னு சொல்லுவாங்க, கையை இந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு தொப்புலுடைய இந்த பகுதியில் கையை வச்சுக்கிட்டு
உள்நோக்கி நல்லா பொறுமையாக உள்ள அழுத்தி அழுத்தி மேல் நோக்கி தொப்புளை நோக்கி மூன்று தடவை விட்டு விட்டு பொறுமையாக கை எடுக்கணும். இந்த வர்ம மணிபோரகத்தின் அடங்கல் மூலமாக நுரையீரலுக்கு ஆற்றலை உடனடியாக ஆக்சிஜன் அதிகமாக்கக்கூடிய புள்ளி மணிபோரகத்தின் அடங்கல். மணிபோரகத்தின் அடங்கலை தன்னைத்தானே இயக்குவது எப்படி என்று சொல்லித் தருகிறேன். தொப்புலிருந்து ஐந்து விரல் கீழே கையை கரெக்டாக அஞ்சு விரல் கீழே உள்ள விட்டு நல்ல மேல் நோக்கி இழுக்க மூணு தடவை நுரையீரலுக்கான ஆற்றல் அதிகமாகும். இந்த வர்ம புள்ளிக்கு பெயர் உள்ளங்கால் வெள்ளை என்று பெயர். அதாவது காலினுடைய மேல் பகுதி ரெண்டு ரெண்டு மேடான பகுதி இறங்கி இந்த குழி மாதிரி இருக்குல்லையே இந்த பகுதிக்கு பெயர் உள்ளங்கால் வெள்ளை என்று பெயர். அதாவது கையை இந்த பக்கத்தில் சொல்கிறேன், நடுவிரலை கட்டவிரலை மீன் கட்டவிரலை அதில் வச்சுக்கிட்டு பின்னாடி சப்போர்ட் வச்சுக்கிட்டு நல்ல மூணு தடவை பம்ப் பண்ணணும். ஒன்று ரெண்டு மூணு, இது ஒரு டைம், இதேமாதிரி மூணு டைம் பண்ணணும். ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு, ரெண்டு கால்லையும் பண்ணணும். சப்போர்ட் வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு. இந்த வர்ம புள்ளிக்கு பெயர் உள்ளங்கால் வெள்ளை. தன்னைத்தானே நமக்கு நாம இயக்குவது எப்படின்றது, இந்த ரெண்டு மேடான பகுதி இணையக்கூடிய இந்த வி மாதிரி ஷேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து கட்டை விரலை வச்சு மூணு தடவை பம்ப் பண்ணணும். ஒன்று ரெண்டு மூணு, இது ஒரு சுற்று, இதேமாதிரி மூணு தடவை பண்ணணும். ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூன்று, இது பண்ணுறது மூலயமாக நுரையீரலோட இயக்க சக்தியை அதிகமாக்க முடியும். ஆக்சிஜன் லெவலையும் மறைமுகமாகவும் டைரக்டாகவும் அதிகமாக்க முடியும். இந்த வர்மத்திற்கு பெயர் பச்சை நிறுவனம் என்று பெயர். ரெண்டு புருவு மத்திக்குள் உள்ள திலர்த்த வர்மத்திலிருந்து ஐந்து விரல் மேல் நோக்கி அந்த நெற்றி மூடி ஆரம்பிக்கக்கூடிய பகுதியில் மூன்று விரல் வைத்து அழுத்தி வெளிப்புறமாக ஒன்று இரண்டு மூன்று, அதேமாதிரி மூன்று தடவை, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று இரண்டு மூன்று. இந்த வர்ம சுழற்சி முறை, வர்மத்தை இயக்கும் முறை. இந்த வர்மத்திற்கு பெயர் நேர்வர்மம் என்று பெயர். தும்மிக்காலம் என்ற நெஞ்சு குழியிலிருந்து பத்து விரல் கரெக்டாக பத்து விரல் கீழே ஜி ஃபைட் ப்ராசஸ் சொல்லக்கூடிய இடத்துல எம் மாதிரி பேட்டர்னில் லைட்டாக அழுத்தி எம் மாதிரி கால் மாத்திரை அளவு, அதிகமான அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்தா பேஷண்ட்டுக்கு வழி இருக்கும், இது நுரையீரலுக்கான ஆற்றலை அதிகமாக்கும். மூன்று முறை சிதல் மது போதுமானது. இந்த வர்மத்திற்கு பெயர் சிப்பு குமிழ்வர்மம் என்று பெயர். இந்த ஸ்கேப்லா போன் என்று சொல்லக்கூடிய இந்த போனுடைய அடிப்பகுதியில் ரெண்டு பக்கமும் கைவிரல் வச்சுக்கிட்டு மேல் நோக்கி தூக்கிறது கட்டை விரல் நோக்கி சிப்பி குமிழ்வர்மம், இது நுரையீரலுக்கான ஆற்றலை அதிகரிக்கும். இந்த வர்மத்திற்கான பெயர் எட்டல் பிரிதல் என்று பெயர். பேராஸ்பைனஸில் அந்த பகுதியில் கரெக்டாக டி ஒன்லேருந்து டி எயிட் வரைக்கும் இருக்குது. மூன்று விரல் கால் மாத்திரை படுக்க வைத்து செய்தல் நலம். மேலிருந்து கீழாக மூன்று தடவை டி ஒன்லேருந்து டி எயிட் வரைக்கும் மைல்டான மேலிருந்து கீழாக எட்டல் பிரிதல் வரணும். இந்த வர்மத்திற்கான பெயர் சிமிழ் இருப்பு என்ற பெயர். முடிச்சு வர்மத்தினுடைய பக்க வர்மமாக மெதுவாக அழுத்தி உள்வெளி ஒன்று இரண்டு மூன்று, ஒன்று இரண்டு மூன்று, ஒன்று இரண்டு மூன்று, சிமிழ் விருப்பமும் நுரையீரலுக்கான ஆற்றலை அதிகரிக்கும்.